நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அஞ்சே நிமிஷம் தொட்டி படுக்கையை எடுத்துட்டு ஆத்த விட்டு கிளம்பு. ஸ்ருதி அங்கே நில்லு. தாத்தா, ஸ்ருதி எந்த தப்பும் பண்ணல தாத்தா. கொடுத்த அஞ்சு நிமிஷத்துல ரெண்டு நிமிஷம் ஆயிடுது. உனக்கு எது வேணும்னாலும் கேளுன்னு நான் வாக்கு கொடுத்தேன், நீ ஏன் கேட்கல? இல்ல தாத்தா, அதை நான் இப்ப கேட்க விரும்பல. அதான் ஏன் கேட்கல தாத்தா? இப்ப நான் அந்த வார்த்தையை உங்ககிட்ட கேட்டேன்னு வச்சுக்கோங்க, நான் உண்மையிலேயே தப்பு பண்ண மாதிரி ஆயிடும். அப்போ நீ தப்பு பண்ணல, உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்த. ஆனா நீ எனக்கு பிடிக்காத வாழாத்துக்கு போயிருக்க. ஏன் போன தாத்தா? நாங்க உப்பிலியப்பன் கோயிலுக்கு போற வழியில மழை வந்துருச்சு, ஒரு வீட்டு பக்கம் ஒதுங்கணும். அப்பதான் தெரிஞ்சது அது பிருந்தாண்டியோட வீடுன்னு. இருந்தாலும் அவங்க உங்களுக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சு நாங்க உள்ள கூட போகல. உங்க ரொம்ப வற்புறுத்தினதுனாலதான் ஒரு கட்டத்துக்கு மேல என்னால மறுக்க முடியல தாத்தா. அப்போ சந்தர்ப்ப சூழ்நிலைனாலதான் நீ அங்க போன இல்லையா? ஆமா தாத்தா, இல்லைன்னா நாங்க அங்க போயிருக்கவே மாட்டோம். இனிமே அந்த மாதிரி சந்தர்ப்ப சூழ்நிலை வராம பாத்துக்கோ. போ உள்ள. சாரி தாத்தா, சாரி. ஸ்ருதி, உங்க ரெண்டு பேருக்கும் நிச்சயம் கூட ஆகல. ஸ்ருதி பரமேஸ்வர ஐயராத்து பொண்ணு, அவ கல்யாணம் பண்ணிட்டு இந்த ஆத்த விட்டு போகும்போது ஒரு சின்ன கெட்ட பேர் கூட வராம நாங்க அனுப்பணும். இனிமே உங்க ரெண்டு பேரை பத்தி நான் இந்த மாதிரி கேள்விப்படக்கூடாது.
இதுதான் லாஸ்ட் வார்னிங், போங்க. சாரி தாத்தா. நீ இனிமே எதுவும் பண்ண வேண்டாம். இனிமே நான் உன்னை தடுக்கவும் மாட்டேன். நீ ஹர்ஷாவோட தாராளமா பேசு, பழகு. இந்த வயசுல நோக்கு காதல் தான் முக்கியம். இந்த ராஜிமாவா முக்கியம். இப்படி எல்லாம் பேசாதீங்க, மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒண்ணு மட்டும் சொல்றேன், கேட்டுக்கோ. நாளைக்கு ஹர்ஷாவால நோக்கு பிரச்சனை ஏதாவது வந்தா, நீங்க அப்பவே சொன்னீங்க ராஜிமா, நான் கேக்கலன்னு என்கிட்ட வந்து அழக்கூடாது. புரியுறதா? அச்சா, பாவம் ராஜி, அவளுக்கு தெரியாது ஹர்ஷா அவ பெத்த பையன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன கொல்ற அளவுக்கு துணிஞ்சிட்டேலா? என்ன ராஜி, நான் போய் உன்னை கொல்றது? ஏன் தப்பு தப்பா பேசுற? நீக்கு தெரியும், ஹர்ஷாவோட கல்யாணம் நடக்கிறதுக்காக நீங்க என்ன வேணாலும் செய்வேன் ராஜி. அப்படிலாம் இல்ல ராஜி, இது ஆக்சிடென்ட் தான். நீ வந்தத நான் பார்க்காம வந்துகிட்டே இருந்துட்டேன். நீங்க எல்லாம் ஒரு மனுஷன், பார்த்து ஓட்டுங்க வண்டிய.
என்ன பிரபு சார் வாயில கோந்து போட்டு ஒட்டின் இருக்கா? அவ என்னமோ வாய்க்கு வந்தபடி பேசிட்டு போல நீங்க பேசாம கேட்டு இருக்கல. இந்த பாருங்க, நீங்க ஒண்ணு கெட்டவர் இல்ல. ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலை அந்த மாதிரி ஆயிடுத்து, ஃபாரினுக்கு போனேள். ஆனா அவளை ஒன்னும் சும்மா விட்டுறலையே. அதுக்கு நான் சாட்சி, அவ அம்மா சாட்சி. சொல்ல வேணாம்னு தோணுச்சு, அதான் சொல்லல. சொல்லணும், நீங்க வாயை திறந்து சொல்லணும். நீங்க சொன்னாதான் நீங்க எப்படிப்பட்டவர்னு அவளுக்கு தெரியும். அவ உங்களை கெட்டவர்னு நினைச்சிட்டு இருக்கா, அதனாலதான் ஹர்ஷா ஸ்ருதி கல்யாணத்தை தடுத்து நிறுத்துறா. நீங்க உண்மையை சொன்னேன்னு வச்சுக்கோங்க, அவ மனசு மாறும். அவ மனசு மாறக்கூடாது. என்ன அவ கெட்டவன் தான் நினைக்கணும். அவ மனசு மாறி நான் நல்லவன்னு தெரிஞ்சா அவ இத்தனை நாளா அந்த ஆத்துல வாழ்ந்த வாழ்க்கை அர்த்தம் இல்லாம போயிடும். என் மேல அவளுக்கு இருக்கிற கோபத்தினாலதான் அவளால தைரியமா போராடி ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சுக்க முடிஞ்சது. அவ இப்ப ராமகிருஷ்ணனை நல்லவரா பாக்குறா. என்னையும் நல்லவனா பார்க்க கூடாது, அதுதான் அவளுக்கும் அவ வாழ்க்கைக்கும் நல்லது. அவ என்ன கெட்டவனாவே நினைக்கட்டும். இன்ஃபேக்ட் ஐ அம் பேட். பிரபு சார், அவளை பொறுத்த வரைக்கும் உண்மைதான், உங்களுக்கு பெரிய மனசு. பொதுவாகவே மற்றவளை சமையல் பண்ணி போடுறவளுக்கு பெரிய மனசு இருக்குன்னு சொல்லுவா. நான் ஒரு சமயக்காரன், நீங்க ஹோட்டல் நடத்துற, எனக்கு பெரிய மனசு இருக்கோ இல்லையோ எனக்கு தெரியாது, ஆனா உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு. பகவான் புண்ணியத்து உங்களுக்கு எந்த குறையும் வராது. ஒன்னு சொல்லட்டுமா, நான் உங்களை முத முதல்ல பார்க்கும்போது என்ன சொன்னேனோ அதே தான் இப்பவும் சொல்றேன். யூ ஆர் ரியலி எ பெர்ஃபெக்ட் ஜென்டில்மேன். வாங்க. அடடே மாப்பிள்ள, வாங்க வாங்க, நல்லா இருக்கலா? நல்லா இருக்கேன். என்ன அதிசயமா இருக்கு? அது மாப்பிள்ள ஆத்துல எல்லாம் நல்லா இருக்கலா? எல்லாரும் சௌக்கியமா இருக்கா? அம்மாவுக்கு இப்ப உடம்பு தேவையா? நல்லா இருக்காங்க. நீங்க பேசிட்டே இருங்கோ, நான் போய் காஃபி கொண்டு வரேன். உட்காருங்க மாப்பிள்ள. உட்காருங்க மாப்பிள்ள, உட்காருங்க. அப்புறம் சொல்லுங்க மாப்பிள்ள. நீலா, நீலா இங்க வா. என்னம்மா? ஏய், உன் ஆத்துக்கார் வந்திருக்காரடி. நீங்க சொத்து குடுக்கலன்னா அபாஷன் பண்ணிடுவேன்னு அவ எல்லாரையும் மிரட்டினல்ல, அந்த விஷயத்த எங்க அண்ணன் கிட்ட போட்டு குடுத்துருவாரோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஐயோ, அண்ணனுக்கு தெரிஞ்சா நம்மள தொலைச்சிடுவாரு. அந்த அசடுக்கு அவ்வளவு தைரியம் இல்லமா. நான் சொல்லாம கிளம்ப இங்க வந்துட்டேல்ல, அதான் என்ன பாக்காம தவிச்சு போயிருக்கோம், தேடி வந்திருக்கோம். இங்க பாரு, நீ யாரையும் குறைச்சல இட போடாத. இங்க பாரு, உன்னுடைய பாணியில அவரு கொஞ்சம் புரிய வை. இனிமே இந்த விஷயமா எங்க அண்ணன் இருக்கிற பக்கமே அவர் தலை வச்சு படுக்க கூடாது. நீ சிரிச்சுக்கிட்டே போமா, அந்த அசட நான் அழ வைக்கிறேன். அப்படியா? ஏதோ ஒண்ணு செய்டி. மாப்பிள, சட்டு புட்டு ஒரு பேரை பத்து கொடுங்க. ஏன் இப்படி டிலே பண்றேள்? நீலா உங்ககிட்ட சொல்லலையா? என்ன சொல்லலையா? நீலா இப்போ முழுகாம இருக்காளே, பிரெக்னண்டா இருக்களா? சொல்லவே இல்லையே. மீனாட்சி, மீனாட்சி, மீனாட்சி. என்னன்னா? நீலா முழுகாம இருக்களா? நீங்க உட்காருங்க. பரவாயில்ல, அது அது வந்து ஆமாண்ணா, ஒரு நல்ல நாளா பார்த்து உங்ககிட்ட சொல்லலாம்னு இருந்தேன். போய் சொல்லாத. நீங்க ரெண்டு பேரும் இந்த விஷயத்தை கிட்ட மறைச்சிட்டே. இந்த ஆள் இங்க வந்திருக்கிறத பார்த்தா சொத்த பிரிச்சு கொடுக்கலன்னா கருவ கழிச்சிடுவேன்னு நான் கிழவன் கிட்ட சொன்னதா மாமா கிட்ட சொல்றதுக்கு தானோ? இவ்வளவு சந்தோஷமான விஷயத்த மாப்பிள்ள சொல்லி நான் தெரிஞ்சுக்க வேண்டியதா போச்சு, ஏன் என்கிட்ட சொல்லல? அது இல்லண்ணா, கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் சொல்லலாம்னு தான் இருந்தேன். இந்த பார், இந்த போய் பித்தலாட்டலாம் எனக்கு பிடிக்காது. என்ன பண்ணலாம் மாப்பிள? கைய குடுங்க. நீங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமோ? உங்க கைக்கு நான் மோதிரம் தான் போடணும். ஐயோ, எதுக்கு மாமா இதெல்லாம்? எவ்வளவு சந்தோஷமான விஷயத்தை சொல்லிருக்க. இதெல்லாம் இருக்கட்டும், பரமேஸ்வர் ஐயர் மாதிரி ஹரிகதா சொல்ற ஒரு பேரன் எனக்கு பெத்து கொடுங்க. மாமா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஐயோ, இவர் எங்க அண்ணா கிட்ட ஏதாவது உளறிட்டு வரோ? என்ன சித்த, இப்படி வந்துட்டு போறீங்களா? இதோ வரேன், மாமா கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. மாமா கிட்ட பேச வேண்டியதை பத்தி தான் நான் உங்ககிட்ட பேசணும்.
கொஞ்சம் வந்துட்டு போறீங்களா? கூப்பிடுறோம் மாமா. சரி சரி பேசிட்டு வாங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன, நான் கூப்பிட்டது ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டியா? சொத்த குடுக்கலனா அபாஷன் பண்ணிடுவேன்னு சொன்னேனே, அத மாமா கிட்ட போட்டு குடுக்க வந்தியா? சச்சா, அந்த பழக்கம்லாம் எனக்கு இல்ல. மாமா கிட்ட சொன்னா உனக்கு நல்லதா நாலு வார்த்தை சொல்வார்ல? அதான் மாமா கிட்ட சொன்னா நான் கேட்டுருவேனா? ஒருவேளை மாமா சொல்லி நான் கேட்டாலும் அதுவா கலஞ்ச மாதிரி நான் கருவ கலஞ்சிட்டா நீயும் குடும்பமும் என்ன பண்ணுவே? நீலா ப்ளீஸ், கரு கலஞ்சிரோன்னு ஓ வாயல அப்படி அபசகுணமா பேசாத. ஐ அம் சாரி, நான் அபார்ட் பண்றதா டிசைட் பண்ணிட்டேன். நீலா, கடவுள் மனுஷனுக்கு கொடுத்திருக்கிற வில மதிக்க முடியாத ஒரு பாக்கியம் எது தெரியுமா? குழந்தை பாக்கியம் தான். அது கிடைக்காம எத்தனையோ பேர் கஷ்டப்படுறா, ஆனா கடவுளா பார்த்து நமக்கு அதை கொடுத்திருக்காரு நீலா. அப்ப அந்த குழந்தை உன்னோடது இல்லையா? கடவுள் தான். நீ என்ன ஹர்ட் பண்ற மாதிரி என்ன வேணாலும் பேசு, நான் தாங்கிக்கிறேன். ஆனா தயவு செஞ்சு குழந்தை விஷயத்துல மட்டும் தப்பான முடிவு எடுத்துறாத. ஐ அம் சாரி. சொத்த பிரிச்சாதான் இந்த சிசு என் கூட இருக்கும். அப்படி சொத்த பிரிக்கலனா உன் வாரிச நான் பிரிச்சுடுவேன். நீலா, நீலா ப்ளீஸ் கொஞ்சம் நில்லு. நீலா கொஞ்சம் யோசிச்சு பாரு, இந்த குழந்தையோட பெரிய சொத்து நமக்கு வேற என்ன கிடைச்சிட போறது? இதுதான்ப்பா உன்கிட்ட இருக்க பிரச்சனையே. கனகாபிஷேகம் பண்ணா எவ்வளவு நல்லா இருக்கும். என்கிட்ட அபாஷன் பண்ணாதன்னு கெஞ்சிரத விட்டுட்டு தாத்தா கிட்ட போய் சொத்த பிரிச்சு கொடுன்னு கெஞ்சு கொடுத்தா இந்த குழந்தைய உன் கண்ண காட்டுவேன். அதை விட்டுட்டு மாமா கிட்ட சொல்றேன், மச்சா கிட்ட சொல்றேன், இங்க வந்து பேசுறேன். அந்த நிமிஷமே இந்த குழந்தை இருக்காது. இப்ப நீ